எல்லாருக்கும் வணக்கம். இந்த கொரோனா வைரஸ் லாக்டவுன் காலகட்டங்களில் திரைப்பட தொழில்துறைக்கும் தொழிலாளர்களுக்கும் உறுதுணையாக இருந்த அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பேட்டிக்கு முன்னாடி ஒரு சிறிய வேண்டுகோள் உங்கள்கிட்ட வைக்க விரும்புகிறோம். என்னென்னா, நாங்கள் வந்து தமிழக அரசுக்கிட்ட வந்து எங்கள் படப்பிடிப்பு ஆரம்பிக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் வைக்கும்போது அது எல்லா ஊடகங்களும் ஒருவிழக்கும் போது அதில் சில லிங்க்ஸுக்கூட யூடியூப்பில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது அதில் கீழே வந்து கமெண்ட்ஸ் பார்க்கும்போது திரைப்படத்துறை இப்போ வந்து பொதுமக்களுக்கும் திரைப்படத்துறைக்கும் எப்படி இருக்குது, அந்த உறவு எப்படி இருக்குங்கிறது வந்து நீங்கள் ஒரு தடவை படித்து பாருங்கள். திரைப்படத்துறைங்கிறது வந்து வெறும் ரஜினி சாரோ கமல் சாரோ மட்டும் இல்லை அஜித் விஜயோ மட்டும் இல்லை, இது போன்ற நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நடிகர்கள் இயக்குநர்கள் அப்படிங்கிறவங்க வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 10-25 பேர் மட்டும்தான் இந்த நிலையில் இருக்கக்கூடியங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திரைப்படத்துறைன்னா இவங்க தாங்கிற மாதிரி ஒரு முகமும் கொடுக்கும்போது சினிமா நல்லா தானே இருக்குது, இவங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் வந்து பொதுமக்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஏற்படுது. அதனால் தயவுசெய்து ஊடகங்கள் வந்து சொல்கிறேன், ஏறக்குறைய திரைப்படத்துறையில் தயாரிப்பு துறையில் மட்டும் ரெஜிஸ்டர்டு ஒர்க்கர்ஸ் அதாவது வந்து பெப்சி கீழே வந்து 25,000 உறுப்பினர்கள், இயக்குநர்களிலிருந்து கடைநிலை ஊழியர்களும் 25,000 உறுப்பினர்கள் இருக்காங்க. இது இல்லாமல் பதிவு பண்ணாமல் ஏறக்குறைய 15,000 பேர் இருக்காங்க. வந்து அவங்க நடிகர்களாக இருப்பாங்க, நடிகர் சங்கத்தில் இருப்பாங்க, இல்லை பதிவு பண்ணாத உறுப்பினராக இருப்பாங்க. அப்போது ஒரு 40,000-50,000 பேர் வந்து நேரடியாக வந்து இதில் வந்து வேலை செய்கிறவங்களாக இருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50,000 பேரில் 1% எடுத்தால் 500 பேர், அதில் இன்னும் வந்து கம்மி பண்ணிங்கன்னா 1,000 எடுத்தால் 50 பேர். 50 பேர் தான் திரைப்படத்துறையில் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கவங்க. அதனால் நீங்கள் வந்து திரைப்படத்துறையோட முகமாக வந்து எப்படி காமிக்கணும்னா, மொத்த திரைப்படத்துறையில் தொழில் பண்ணுற தொழிலாளர்களையும் சேர்த்து நீங்கள் ஒரு முகமாக காமிக்கும்போது, எங்கள் மற்ற துறைகளுக்கு வந்து வேலை வாய்ப்பு கேட்டு வேலை செய்ய அனுமதி கேட்கும்போது மக்களுக்கு எந்த விதமான ஒரு வெறுப்போ கோபமோ இல்லை. ஆனால் சினிமாவுக்கு வந்து கேட்கும்போது சினிமாக்காரங்கள்னா அவ்வளோ அவசரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்து ஊடகங்கள் பரப்புறதுல ஒரு பங்காற்றுறாங்க. தயவுசெய்து எங்களுடைய வேண்டுகோளாக நீங்கள் வைக்கணும். மக்களுக்கும் நாங்கள் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறோம். இந்த 75 ஏறக்குறைய 60-75 நீங்கள் வீட்டுக்குள்ளேயே அடைபட்டுருக்குறீங்க. உங்களை உயிரோடு வச்சிருக்கிறதுல வந்து திரைப்பட கலைஞர்களுக்கும் சின்ன திரைப்பட கலைஞர்களுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்குங்கிறத நீங்கள் தயவுசெய்து ஞாபகத்தில் வச்சிங்க. இதில் வந்து இந்த 50,000 பேரில் 45,000 பேர் டெய்லி வேலை பண்ணாதான் அவங்க சாப்பிட முடியும். இதையும் நீங்கள் நிலவில் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் மற்ற இடத்துல 1,000 சம்பாரித்தா அந்த குடும்பத்தை நல்லா வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 1,000 சம்பாரித்தாங்கன்னா அந்த குடும்பத்தை நல்லா வச்சுக்கலாம். ஆனால் சென்னையில் வந்து இந்த வீட்டு வாடகை கொடுத்து இங்கே படிக்க வைக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 20-25,000 ரூபாய் தேவைப்படும். சாதாரணமாக 10,000-15,000 ரூபாய் வந்து வீட்டு வாடகையாக கொடுக்கணும். அது கூட வந்து சாதாரணமாக வாழக்கூடிய ஒரு இதுவாக இருக்காது, இது கீழான தான் இருக்கும் சென்னையில் வாழ்க்கை. இவர்களுடைய வேலை வந்து பெரும்பாலும் சென்னையும் சென்னைக்குள்ளவும் இருக்கிறதால சென்னைக்கு வெளியே போய் கூட இவங்களால் வந்து வீடு எடுத்து இருக்க முடியாது. இவங்க சென்னையிலே இருக்கணும், சென்னையோட செலவு இருக்குங்களா அதையும் தாக்குப்பிடிக்கணும். அப்போ வந்து வேலை செய்யும்போது இவங்க வாழறது கஷ்டம் சரியாக இருக்கும். அதில் வந்து இவங்களுக்கு 50,000 பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து 60% பேர் தான் வேலைவாய்ப்பு கிடைக்கும். அந்த 60% பேர் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு மாதத்தில் 30 20 வேலை கிடைக்கிறவங்க ஃபஸ்ட் கிளாஸ் இதில் இருப்பாங்க. அதாவது 20 வேலை கிடைச்சா அவங்க நல்ல தொழிலாளர்கள். 10 வேலை கிடைக்கிறவங்க இருப்பாங்க, 5 மட்டும் வேலை கிடைக்கிறவங்க இருப்பாங்க. அதனால் வந்து சினிமா வந்து முழு வேகத்தில் இருக்கும்போது இந்த தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்போது உண்மையாக வந்து மரண வேதனை, ஒரு தொழிலாளி ஏற்கனவே அவங்க கூட பகிர்ந்துட்டுருக்கேன். ஒரு தொழிலாளி சொன்னது என்னென்னா, கொரோனா வந்து செத்தாலும் பரவாயில்ல சார், நான் என் குழந்தைங்களை வந்து பசிப்பட்டியில் சாகடிக்க முடியாது. இதுதான் தமிழ் திரைப்படத்துறையில் உண்மையான முகம். இந்த முகத்தை கொண்டு போய் நீங்கள் அரசுக்கும் மக்களுக்கும் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமைங்கிறத ஒரு வேண்டுகோளை வைக்க உங்கள்கிட்ட விரும்புகிறேன். நன்றி. திரைப்பட படப்பிடிப்புகள் வந்து இப்போ இதுக்கே இவ்வளோ கஷ்டம் இருக்கும்போது திரைப்பட படப்பிடிப்பு வந்து
குறைஞ்சபட்சம் 200 பேர் தேவைப்படுவாங்க, குறைஞ்சபட்சம் 200 பேர் தேவைப்படுவாங்க. அதுக்கு வந்து 1000 பேர் கூட ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கு இது மாதிரி சின்ன முதல்ல சின்ன படங்களை ஆரம்பிங்கன்னு சொல்லலாம். அதில் வந்து என்னென்னா ஆர்டிஸ்ட்லாம் வந்து அதர் ஸ்டேட்லேருந்து வரணும். இப்போ அவங்க ஆர்டிஸ்ட் பயப்படுறாங்க, வரது வந்தவொடனே எங்களை வந்து நீங்கள் குவாரண்டைன் பண்ணிவிடுவாங்களா, தனியாக ரூமில் உட்கார வச்சுருவாங்களா, 14 நாள் கை ஷூட்டிங் போக சொல்லுவாங்களா, அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்தால் இங்கே குவாரண்டைன் பண்ணுவாங்களா, இதையெல்லாம் வெரிஃபை பண்ணி நீங்கள் எங்களை வந்து கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ பெரிய திரைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஜூன் மாதத்தில் அதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது. இதை முதல்ல வந்து சின்ன திரையை ஆரம்பித்து இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து நம்ம ப்ரூவ் பண்ண பிறகு பெரிய திரைக்கு நாங்கள் கேட்கலாங்கிறது எங்களுடைய. சார் நம்ம வந்து இப்போ அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வாங்கி தெர்மல் ஸ்கேனர் வாங்க, எல்லா ப்ரொடியூசரும் தெர்மல் ஸ்கேனரு, எல்லா ப்ரொடியூசரும் வந்து சானிடைசர் வந்து இது பண்ணுறதுக்கு அதுக்கு உண்டான மெஷின்ஸ் வாங்க சொல்லிட்டோம், எல்லாருக்கும் சானிடைசர் கொடுக்க சொல்லிட்டோம், எல்லாருக்கும் வந்து க்ளவுஸ் கொடுக்க சொல்லிட்டோம், எல்லாருக்கும் வந்து ஃபேஸ் மாஸ்க் கொடுக்க சொல்லியிருக்கோம். 90% இதில் வந்து நாங்கள் இதுவாக இருக்கோம். ஆனால் சில நேரம் என்ன ஆகும்னா வந்து அவங்க சில 2-3 கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு சொல்லிட்டோம். காரில் போகும்போது இப்போ முன்னாடியே வந்து 5-6 பேர் போவாங்க, இப்போ அப்படி போகக்கூடாது, 2 பேர் மேலே போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஓகே, இது கொஞ்சம் பணம் அதிகமாக செலவானாலும் இது எங்களால் கம்ப்ளைண்ட் பண்ணோம். 2 காருங்கிறது 4 காரை வச்சுக்கலாம், இல்லை 2 ட்ரிப் போகிறத 4 ட்ரிப்பாக வச்சுக்கலாம், அதெல்லாம் கூட நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். எல்லாமே டைரெக்டாக வந்து இப்போது மாஸ்க்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அவங்க வந்து இவங்க எங்களையே ஒரு ஆளை வர சொல்லிட்டாங்க, நீங்களே இருந்து அந்த பொறுப்பெடுத்து அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம். சானிடைசரு, மாஸ்க்கு, க்ளவுஸு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், ஒரு 4-5 நாள் நீங்களே வந்து. நாங்கள் அதுக்கும் மேனேஜர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி எந்தெந்த ஷூட்டிங் போதும் அது போய் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரதுக்கு நாங்கள். இப்போது கோரிக்கை மேலே கோரிக்கைன்னா ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேற்றலாமாரி ஆகிடும். இப்போ இமீடியட் கோரிக்கை வந்து வேலை செய்யணுங்கிறது தான் இமீடியட் கோரிக்கை. வரி விலக்கு வந்து துறைக்கு வந்து பொதுவானது. எக்ஸிபிட்டர், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து நாங்கள் அந்த கோரிக்கை வைக்கலாம். இப்போ எங்கள் கோரிக்கைங்கிறது வந்து முதல்ல வேலை தொடங்கப்பட வேண்டும், அதில் நிபந்தனைகள் கொஞ்சம் இந்த துறைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுங்கிறது தான் எங்களோட முதல் கோரிக்கை. ஒரு கோரிக்கையாக மட்டும் இப்போ வந்து இந்த நிவாரண காலத்தில் கொரோனா லாக்டவுன் பீரியடில் முதல்ல இதுலேருந்து வெளியே வந்துடுவோம். இந்த இப்போ வந்து ஓட்டுற வெள்ளத்தில் மாட்டிகிட்டு இருக்கோம், இதுலேருந்து முதல்ல கரை ஏறிட்டோமா அப்புறம் என்ன மாதிரியான ஆடை வேணும், கலர் ஆடை வேணும், என்ன மாதிரி உணவு வேணுங்கிறதுலாம் வந்து நாங்கள் கரைக்கு வந்து பிறகு கேட்கலாம். இப்போ வந்து எங்களை கரை ஏற்றுங்கிறது தான் எங்களோட ஒரே கோரிக்கை. நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து கோரிக்கை வச்சுருக்கோம். இது என்னென்னா வந்து பெரும்பாலும் வந்து ஃபைனான்சியர்ஸ் வந்து தயாரிப்பாளரை வந்து சாக விட்டுற மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் நெருக்கி அதை வாங்க ட்ரை பண்ணுவாங்களே தவிர அவங்கள வந்து இது பண்ண மாட்டாங்க நல்ல நாள்லையே. இப்போ அவங்கள கூட வந்து மனிதர்கள் தான், அவங்களுக்கும் தெரியும் இப்போ வந்து என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்குங்க. அதனால் நீங்கள் சொல்கிறது வந்து எப்படி எடுத்துக்கணும் தெரியாது. பெரும்பாலான ஃபைனான்சியர்ஸை ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி இதை வந்து சரி பண்ணலாம், 50% பண்ணலாமா, இல்லை வந்து 60% பண்ணலாமா, இல்லை 40% பண்ணலாமா, இல்லை எப்படி பண்ணலாம், அவங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, இதையெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்க. அதனால் வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இருந்தாலும் வந்து இப்போ எங்களோட கோரிக்கை என்னென்னா இது போன்ற ஃபைனான்சியர்ஸு ப்ரொடியூசர்ஸுக்கிட்ட இந்த லாக்டவுன் பீரியடுக்கு உண்டான வட்டியை வந்து தயவுசெய்து ரைட் ஆஃப் பண்ணுங்கள். சில பேர் தயாரிப்பாளர் வந்து ஃப்ளோஸில் வந்து செட்டை போட்டு வச்சுருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு வாடகை இது ரெண்ட்டு இதையெல்லாம் வந்து ரைட் ஆஃப் பண்ணுங்கள். இப்போது சில சின்னத்திரை நிறுவனங்கள் வந்து நிறைய ஃப்ளோர்ஸில் வந்து அவங்க வந்து அதுக்கு உண்டான செட்டை போட்டு வச்சுருக்காங்க, அந்த ஃப்ளோர்ஸு கண்டிப்பாக வந்து அதை ரைட் ஆஃப் பண்ணணும். ஏன்னா இது வந்து மற்றவங்களாவது வந்து மாரலாக சொல்கிறோம், இந்த ஸ்டுடியோஸ் வந்து இவங்கள நம்பியே இருக்குது, இவங்க நல்லா இருந்தால் தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு இது பண்ண முடியும். அதனால் இந்த தயாரிப்பாளர்களை கசக்கிடாதீங்க, கண்டிப்பாக நின்று இவங்க இந்த லாக்டவுன் பீரியடுக்கு உண்டான எந்த வாடகையும் வந்து ஸ்டுடியோஸ் வந்து கலெக்ட் பண்ணக்கூடாது, அது சின்ன ஸ்டுடியோவோ பெரிய ஸ்டுடியோவோ கலெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறது எங்களுடைய வலிமையான அது வேண்டுகோள் இல்லை, இது வலிமையான அறிவுறுத்தல். நடிகர்கள் அவங்களுடைய சம்பளத்தை எந்த அளவுக்கு குறைச்சிருக்காங்க, நிறைய பேர் முன் வந்திருக்காங்க, 100 கோடி, 50 கோடி குறைச்சிருக்காங்களா, அதை எப்படி பார்ப்பீங்க, வரவேற்பு?
நிச்சயமாக வந்து வரவேற்கணும். இப்போ வந்து ஏற்கனவே பல்வேறு விதமான சோதனைகளால் பாதிப்புக்குள்ளான இண்டஸ்ட்ரி இப்போ சுத்தமாக ஸ்டாப் ஆகிடுச்சு. வண்டி வந்து என்ன ஒரு வண்டி டப்பா வண்டியாக இருந்தாலும் அது வந்து ஆன்லேயே இருக்கும்போது அது ஓடிட்டே இருக்கும். இப்போ வந்து சுத்தமாக வந்து ரெண்டரை மாதம் நின்று போயிட்டு இருந்ததால் மறுபடியும் இதை தொடங்குறங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அப்போ நூறு பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா அந்த 100 பேரும் உதவி செய்தால் மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரி மூவ் ஆகும். அது பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கலாம், சின்ன ஆர்டிஸ்டாக இருக்கலாம், ஃபிஃப்டி ஒர்க்கராக இருக்கலாம், இல்லை சம்மந்தப்படாத சின்ன நடிகர்களாக இருக்கலாம், டெய்லி வேஜஸாக இருக்கலாம், எல்லாரும் அவங்களான நல்லெண்ணத்தை முதல்ல இந்த இண்டஸ்ட்ரி நடந்தால் தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் அவர் தொடங்கணும். நிச்சயமாக வந்து இப்போ கூட வந்து ஏதோ ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க, அதாவது வந்து 100 பேர் 200 பேர் சேர்ந்து இப்போ சௌத்ரி சார், திருப்பூர் சுப்பிரமணியம் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து அவங்களோட சம்பளத்தை வந்து பர்சன்டேஜில் கலெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது அது வந்து ஒரு நல்ல முயற்சி. அது நிச்சயமாக அந்த முயற்சி வெற்றியடையும். ஏன்னா வந்து அது சரியான நபர்களால் சரியான நேரத்தில் அந்த முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக அந்த முயற்சி வெற்றியடையும். இது போன்ற இதில் சினிமா அழிவே அழியாதுங்க, அது எப்படியா ஒரு ரூபத்தில் வந்துகிட்டே இருக்கும். நாங்கள் அழிஞ்சிடக்கூடாதுங்கிற எங்களுடைய கவலையை தவிர சினிமா வந்து நிச்சயமாக தன்னை காப்பாற்றிக்கும். இது வந்து எப்படி அவங்க ஏற்றுனாங்களோ அப்படியே அவங்க குறைச்சிப்பாங்க. ஏன்னா அவங்க டெஃபினட்டாக அந்த மார்க்கெட் தெரியும் அவங்களுக்கு. இப்போ 100 ரூபாச்சா 50 ரூபாச்சா 200 ரூபாச்சா அது அவங்க 4 பேர் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் நிச்சயமாக அந்த 4 பேருக்கு மட்டும் இல்லை, எல்லா நடிகர்களுக்கும் எல்லா தயாரிப்பாளருக்கும் இப்போ ப்ரொடக்ஷன் இப்போ ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்திய மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனால் கூட உலக மார்க்கெட்டு தமிழ் திரைப்படத்துறைக்கு ஜனவரியிலிருந்து தான் ஓப்பன் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. நிச்சயமாக அதில் வந்து 20-40% ஆஃப் இன்கம் வந்து போயிடும். அப்போது அதையெல்லாம் எப்படி வந்து மீட் அவுட் பண்ணுறது தான் நிச்சயமாக அவங்க எல்லோரும் கலந்து அது ஒரு விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அதுக்குண்டான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து இப்போ வந்து சார் டெஃபினட்டாக வந்து ஒரு 500 கோடி ரூபா லாஸ் வந்துடும். தமிழ் திரைப்படத்துறை மட்டும் ஒரு 500 கோடி ரூபா லாஸ் வந்துடும் சார். மொத்தமாக போனால் தானே சார், ஒரு 3 மாதம் டிலேக்கு ஒரு 500 கோடி லாஸ் வரும். அது இப்போ இல்லாமல் போனால் தான் வந்து மிகப்பெரிய லாஸ். இது வந்து 3 மாதம் லேட்டாக வருது. பேசுறாங்க, சொல்றாங்க, நடக்கிறாங்க. இப்போ வந்து அது வந்து வரவு தானே, அது லாபத்தில் நஷ்டத்தை நஷ்டமாக எடுத்துக்க முடியாது. உங்கள் முதலீடு நஷ்டமானால் தான் நஷ்டம். இப்போ மற்றபடி வந்து உண்மையாகவே வந்து ஆல் ஓவர் நேஷன் வந்து கொரோனாவில் சில கெட்டது நடந்திருக்கு, சில நல்லது நடந்திருக்கு. அதாவது வந்து ஒரு மனிதாபிமானம் வந்து பிச்சைக்காரிலிருந்து டாட்டா பிர்லா வரைக்கும் அவங்கவுங்க வந்து அந்த மனிதாபிமானம் இவ்வளோ மனிதர்கள்கிட்ட இவ்வளோ நல்ல எண்ணங்கள் இருக்காங்கிறத வந்து நிச்சயமாக வந்து இந்த கொரோனா வந்து வெளியே கொண்டு வந்திருக்கு. மனிதர்கள் இவ்வளோ நல்லவங்க இருக்காங்க. அது முன்னாடிலாம் போலீஸை பார்த்தா ஒரு பயம் வரும், போலீஸ் உங்கள் நண்பன் நண்பன் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த கொரோனா வந்து போலீஸ் நம்மளுடைய நண்பன் அப்படிங்கிறத உணர்த்தியிருக்கு. ஒரு 80% நிச்சயமாக வந்து மக்கள் வந்து போலீஸ் மேலே ஒரு நம்பிக்கை என்ன நல்ல எண்ணத்தை வச்சுருக்காங்க. அதுபோல் மக்கள் கூட வந்து முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணி நாங்கள் கூட வந்து இதை எங்களுடைய இது வந்து அறிவிக்கும் போது நாங்கள் ஒரு 1 கோடி ரூபா கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சி தான் இது பண்ணோம். ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு 3.25 கோடி ரூபா வந்து நாங்கள் கலெக்ட் பண்ண முடியும். அதனால் நாங்கள் வந்து ஒரு மூட்டை அரிசி கொடுக்கலாம்னு நினச்சோம். நிச்சயமாக வந்து இந்த 2 மாதத்துக்கு எங்கள் உறுப்பினர்களுக்கு தேவையானதில் வந்து 50% நாங்கள் வந்து ப்ரொவிஷன்ஸே கொடுத்துருக்கோம். முதல்ல வந்து ஒரு 25 கிலோ அரிசி பேக் ரைஸ் எல்லோரும் கொடுத்தோம். ஒரு 500 ரூபா அவங்க ப்ரொவிஷன்ஸ் வாங்குறது கொடுத்தோம். அப்புறம் நலவாரியம் மூலம் அவங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபா வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து மறுபடியும் வந்து எல்லாருக்கும் 10 கிலோ வந்து மறுபடியும் ப்ரொவிஷன்ஸ் வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு 5 கிலோ ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தோம். மறுபடியும் வந்து ஆல் இண்டியா ஐஃபெக்ட்லேருந்து ஆல் இண்டியா மூலமாக வந்து திரு அமிதாப் பச்சன் அவரோட முயற்சியாலும் நம்ம இளைய திலகம் பிரபு அவரோட முயற்சியாலும் எல்லா உறுப்பினர்களுக்கும் 1500 ரூபாய்க்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் வாங்கி கொடுக்குற இதுவும் முடித்தோம். ஏறக்குறைய இந்த ஒரு 2 மாதத்துக்கு வந்து குடும்பத்தை பசி இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு உண்டான வந்து எல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதை அந்த பிக் பஜார் கூப்பன் வழங்குவது வந்து கல்யாண் டிவியும் கல்யாண் ஜுவல்லர்ஸையும் சோனி டிவியும் அவங்களுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் எங்களுக்கு நன்கொடை வழங்கிய ரஜினி சார், அஜித் சார், விஜய் சார், விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், பிரபு சார், கார்த்திக், சூர்யா,
இது போல் பெயரை சொல்ல முடியாமல் அளவுக்கு ஏறக்குறைய வந்து 1050 பேர் வந்து எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. பெரிய நட்சத்திரங்கள்லேருந்து சின்ன நட்சத்திரத்துலேருந்து மேல இதில் இருந்து தொழிலாளர் வரைக்கும் 1000 ரூபா கூட எங்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க. அதுபோல் வந்து முதல்ல வந்து லாரன்ஸ் வந்து ஒரு 25 லட்சரூபா அனௌன்ஸ் பண்ணிட்டு சார் அண்ணா வெளியே சொல்லாதீங்கன்னாரு. அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் ஒரு 25 லட்சரூபா கொடுத்தாரு. 50 லட்சரூபா வந்து அவர் உதவி பண்ணார். மத்திய மாநில அரசுகளுக்கும் உதவி பண்ணார். இது போல் தமிழ் திரைப்படத்துறை வந்து அரசுகளுக்கும் உதவி பண்ணாங்க, எங்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து அவங்க எங்கள் உறுப்பினர்களாக வந்து உயிரோடு இன்றைக்கி வந்து வச்சுருக்கோம்னா இந்த நன்கொடை பண்ண அனைவருக்கும் வந்து ஃபெப்சியோட சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தோம். அதுதான்மா, ஜனங்க என்ன நினைக்கிறாங்க எதை விரும்புகிறாங்கிறத வச்சு தான் வந்து முன்னாடி வந்து போலீஸ்காரங்களோட பவரை பார்த்து ஜனங்களுக்கு வந்து ஒரு அருவறுப்பு, அவர் வந்து ஒரு அவர்ஷனம், ஒரு கோபம் இருந்தது. அப்போ அது வந்து அது மாதிரியான கதைகள் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ வந்து மக்கள்கிட்ட வந்து போலீஸ் மேலே வந்து மிக நல்ல எண்ணமும் மரியாதையும் அபிமானம் ஏற்பட்டிருக்கு. அப்போ பழைய மாதிரி நீங்கள் வந்து கெட்டவனாக காமிச்சா இப்போ வந்து அது மக்களால் வரவேற்கப்படாதுங்கிறது எங்களோட எண்ணம். அப்போ மக்களே வந்து அது வந்து மக்களில் ஒரு பகுதி தானே திரைப்படத்துறை, அவங்களோட எண்ணமும் நிச்சயமாக அது வந்து மாறும். நிச்சயமாக வந்து இனிமேல் ஒரு பழைய இதுதான் இந்த காலகட்டத்தில் உண்மையான ஹீரோஸ் வந்து போலீஸும் அதுபோல் டாக்டர்ஸும் நர்ஸும் இருந்தது. அந்த நர்ஸ்லாம் வந்து வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து முன்னாடி வந்து ரோடு பெருக்கிறவங்களை பார்த்து வந்து கேவலமாக நினச்ச சமூகம் இன்றைக்கி வந்து ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவங்களுக்கு கொடுக்குது. இப்போ வந்து அவங்கள தூய்மை பணியாளர்கள்னு சொல்லுது. அப்போது வார்த்தையில் மட்டும் அந்த மாறுதல் வரல, மனசுலேயும் மூளையிலையும் கூட அந்த மாறுதல் வந்திருக்கு. அதை வந்து இந்த கொரோனா வந்து ஏற்படுத்தியிருக்கு. நிச்சயமாக போலீஸோ மருத்துவத்துறையோ தூய்மை பணியாளர்களோ மிகச்சிறந்த பணியை வந்து இந்த காப்பாற்றக்கூடிய இடத்துலேருந்து அந்த சோல்ஜர்ஸ் எப்படி வந்து உயிரை பொருட்படுத்தாமல் வந்து இந்த எல்லையில் பாதுகாக்கிறாங்களோ அதுபோல் மரணம் தெரிஞ்சே, ஏன்னா வந்து இப்போது ஹாஸ்பிட்டலில் போகிறதுங்கிறது இப்போ வேறு வியாதி வரவங்க யாரும் ஹாஸ்பிட்டல் போகிறதே இல்லை. பரவாயில்ல வந்து 4-5 நாள் இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது. இந்த அது மாதிரி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பயப்படுற இந்த காலகட்டத்தில் 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டலே இருந்து ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க, நர்ஸஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து திரைப்படத்துறையின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறேன்.